நாயுடுமங்கலம் அடுத்த நார்த்தாமண்டி கிராமத்தில் காயத்ரி நாடகம் என்ற ஆசிரியர் அவருடைய கருத்தை இப்போ கேட்குறோம். அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கு சிறுவயதிலிருந்தே நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. ஆனால் வீட்டில் வந்து அனுமதி தரவில்லை. அப்போ ஒரு 15 ஆண்டு காலமாக நாடக கம்பெனி ரெடி பண்ணி நடித்து கொண்டு வருகிறோம். நான் பொற்கோணம் ஏழுமலை, அவர் பெட்டிக்கார சாமி, உள்ள அனைவரும் சேர்ந்து ஆரணி சிவா அம்மு அண்ணன் மகள் அவரிடம் சென்று எங்களிடம் கம்பெனி இருக்குமா அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே சரி சரிப்பா அப்படின்னு எங்களுடைய கார்டு வாங்கி கொண்டு நாங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட போகல. அன்றைக்கி மறுநாளே எங்களுக்கு வந்து நாடகத்தை புக் பண்ணாங்க. தண்டராம்பட்டு பக்கம் தானிப்பாடி என்ற ஊரில் மிகவும் சிறப்பாக செஞ்சோம். நாடகத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பெண்ணாயிட்டு போடுவேன். எங்களை பாதியாக இருக்கும்போது புராண கதைகள்லாம் ஆணவேசம் போட்டிருக்கேன். ராமர் பாதுகை பட்டாபிஷேகத்தில் வந்து பரசுராமர் போட்டிருக்கேன். கை கூணி வேஷமும் போட்டிருக்கேன். எல்லா வேஷமும் நடிப்பேன். பெரும்பாலும் வந்து நான் நடிக்கிறது வந்து பெண் வேஷம் தாங்க. எத்தனை ஆண்டு காலமாக நடிச்சுக்கிட்டு 15 ஆண்டு காலமாக நடித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கதைகள் நீங்கள் நடத்துவீங்க? எங்கள் டீமில் ஒரு 10 கதை நடத்துவோங்க. தேவக்கண்ணிகளின் சாபம், மா சற்ற மல்லிகா, கணவனை பிறந்த கற்புக்காட்சி, அது போல் ஒரு 10 கதைகளை இது பண்ணுவோங்க. இந்த நாடகங்களில் எது உங்களுக்கு சிரமம்? நாடகத்திலும் சிரமம் என்னென்னாங்க, ஒரு ஒரு ஊருக்கு போய் செல்லுவோம். சில டேஸ் சாப்பிட்டு விட்டு நல்லா கவனிப்பாங்க. சாப்பிட்டு விட்டு போயிட்டு இறங்கி மேக்கப் போகிறதுக்குள்ளே ரொம்ப அவசரப்படுவாங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணாக வர வெளியே வர வேண்டியதான் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. பெண்ணுக்குடிய அனைத்து தன்மையும் உருவாகி தான் வெளியே வர வேண்டும். அதுக்குள்ளே ஊருக்காரர் சும்மா இருக்க மாட்டாங்க. ஊருக்காரர் சும்மா தான் இருப்பாங்க. நாடகம் பார்க்க வரவங்க சொன்னாங்க ஆச்சா ஆச்சான்னு தொல்லைப்படுத்துவாங்க. அது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய சிரமங்க அது. நாடகத்தில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? சிறு வயதில் முதற்கட்டே நாடகம் பார்க்க அதிகமான ஈடுபாடு எனக்கு உண்டு. ஆனால் வீட்டுக்கு வந்து அனுமதி இல்லை. அதனால் கொஞ்ச நாள் வந்து நான் திருமணமாகி குழந்தைங்களாம் பிறந்த பிற்படம் நாடகத்துக்கு வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வாஜியர் வந்து நாடகம் வந்து லோக்கல்லே ஆடுவோம். அந்த பக்கத்தூர் அப்படி கூப்பிட கொடுக்க போய் நாங்கள் ஆடிட்டு வந்தோம். எங்கள் ஊர் ஆளுங்களே எல்லாமே வந்து ஆடிட்டு வந்தோம். இப்போ வந்து ஒரு 15 காலம் ஆர்வம் வந்து நாங்களே தனியாக கம்பெனி போட்டு ஆளுங்களெல்லாம் பொறுக்கி போட்டு ஆடிட்டு இருக்கோம். இதில் திருநங்கைக்கெல்லாம் ஒரு 3 பேர் இருக்காங்க எங்கள் கம்பெனியில். கம்பெனி இந்த அளவுக்கு நல்லா போகுதுங்க. ஊருக்கு ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே வந்து நல்லா ஒத்துமையாக வந்து செய்கிறேங்க. வருடத்திற்கு எத்தனை நாடகம்? ஒரு 100 ராத்திரி போவாங்க வருடத்திற்கு. இந்த 2 வருடமாக இல்லை, இந்த வருடம் 20-25 ராத்திரி தான் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 100 ராத்திரி குறையில்லாமல் போகும். இந்த நாடகத்தில் உங்களுக்கு பிடிச்ச நாடகம்? எங்களுக்கு பிடிச்ச நாடகம் வந்து வீர மாயாசுரன் ஒரு கதைங்க. வீர மாயாசுரன் வந்து அது நல்ல கதை. முதல்ல புராண மாதிரி போவாங்க, பின்னாடி வந்து நாவல்ஸில் ஆடுவோம். அந்த கதையில் வந்து ராணி ரோல் தான் எடுப்பேன். ராணி ரோல்னால் வந்து ரொம்ப அழுகிற சின்ன சிரிப்பு எல்லாமே இருக்கும். சோகம்னா பயங்கரமான சோகம். சில நாள் குழந்தை இல்லாமல் இருந்து 10-15 ஆண்டு குழந்தை இல்லாமல் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை பிறந்த பிற்பாடு ஜாதகம் பார்ப்போம். ஜாதகம் பார்த்தோன்னே குழந்தைய வந்து பிறந்த நேரம் சரியில்லை, இந்த குழந்தை இருந்தால் நாட்டுக்கு அழிவு என்று கூறிடுவாங்க ஜோசியர். உடனே அந்த குழந்தை வந்து என் கணவர் கேட்பார், காட்டில் எதுவுமே போட்டணும், இருக்கக்கூடாது, குழந்தையை கொலை பண்ணிடணும்னுவார். 15 நாள் தவமாக தவம் இருந்து குழந்தை கொடுப்பதற்கு மனசு வராது. அதில் அதிகமான சோகம் வைத்து ஆடுவேன். ஜனங்களெல்லாம் அழுதுடுவாங்க அந்த சோக சீனுக்கு. கூத்து மேடை நாடகம் அப்படி நான் நடத்துகிறவங்களுக்கு பெண் தர மாட்டேன்னுவாங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபு எப்படி மாமியார் வீட்டில் எப்படி அதை அரவணைச்சாங்களா? அதெல்லாம் அரவணைச்சாங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. முதல்ல கொஞ்சம் இது பண்ணாங்க, ஆனால் அப்போலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பசங்களும் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. சரி அப்பா விருப்பம் அப்படி செய்யிட்டோம். அதை யாருமே வந்து இது பண்ணுறதில்லைங்க. இல்லை நீங்கள் திருமணம் ஆன பிறகு நடிகர் ஆனீங்களா? இல்லைங்க, நான் 1981லேருந்து நடிச்சுன்னு இருக்கேன். நான் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் போவாங்க. கலாச்சாரம் ஒழிப்பு, குடும்ப கட்டுப்பாடு, குழந்தை கல்வி ஒழிப்பு, இந்த ஆஜீவ்கான் கொடுத்தாங்க இல்லைங்களா, இப்போ ஒரு 2-4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் நிறைய வருஷத்துக்கு ஒரு 40 தடவை கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக ஆர்டர் வரும். நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோங்க. கிராம கிராமம் பஞ்சாயத்து பஞ்சாயத்தாக பண்ணியிருக்கோம்.